Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Example 3.7 பார்க்க போறோம். இந்த 3.7 வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துச்சாச்சு. 11th லே பார்த்திருப்போம். என்ன அப்படினா if b is real சொல்றாங்க. Discuss the nature of the roots of the equation. ஒரு ஈக்வேஷன் கொடுத்தாச்சு. டம் ஆஃப் b னு கொடுத்துட்டாங்க. தமிழ்ல நோட் பண்ணா b என்பது ஒரு மெய்யெண். மெய்னா ரியல் அர்த்தம். ஒரு ஈக்வேஷன் கொடுத்தாச்சு. சம்படின் மூலங்களின் தன்மையை b இன் அடிப்படையில் நினைச்சிருமா ஆராய சொல்லிருக்காங்க. அதான் நாம நினைச்சு பாறோம். கண்டுபிடிங்க பாறோம். இது நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சது என்ன அப்படினா 10 equal to b square minus 4ac. இந்த ஃபார்முலா தான் நினைச்சு பாறோம். கண்டுபிடிக்க பாறோம். மூணே மூணு விஷயம்னா 1 equal to 0 வந்தா சமமான மூலங்கள் அதாவது ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்றோம். ஒருவேளை எனக்கு பிளஸ்ல கிடைச்சிருச்சு அப்படினா ரியல் அதாவது ரியல் மூலங்கள் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்லலாம். இன்னொன்னு வந்து எனக்கு மைனஸ்ல கிடைச்சிருக்கு அப்படினா இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நான் நினைச்சோம். இத காமிக்க போறேன். இப்போ வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன் படி நான் எழுதற 4x2 4px p + 2 0 கொடுத்திருக்காங்க. இதில இருந்து எனக்கு abc எழுதுறேன். aங்கிறது x2 பக்கத்துல உள்ள நம்பர் எனக்கு 4 இருக்கு. bங்கிறது x பக்கத்துல உள்ளது எனக்கு 4p. அடுத்து cங்கிறது x2 x இல்லாத நம்பர்ஸ் எனக்கு b + 2 இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணனும். 10 equal to b square b இருக்கு. இத நான் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்ப நான் எப்படி பண்ணலாம் 4p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு a ோட மதிப்பு எழுதணும். a ோட மதிப்பு என்னது 4 தான். 4 போட்டாச்சு. c ோட மதிப்பு என்ன இருக்கு p + 2 இருக்கு. அத நான் நினைச்சேன் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப நான் ஸ்கொயர் பண்ணனும். 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 சார் தான் சொல்லணும். 4 2 சார் சொல்லிர கூடாது. 4 4 சார் 16 p ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுமே உண்டு. அடுத்து 4 4 சார் 16 16 இன்டு p + 2 இந்த 16 அந்த ரெண்டுக்கும் என்ன மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன இருக்கும் இல்லன்னா 16 அழிஞ்சிருவோம் காமன் வழி எடுத்துருவோம். 16 அழிஞ்சிருந்தேன் காமன் வழி எடுத்துட்டுன்னா இங்க என்ன இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்கு பி பிளஸ் 2 இருக்கு. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் மாறிடும் இதுவும் மைனஸ் மாறிடும். இப்போ மைனஸ் பி மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். இதுக்கு நான் டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் டி ஃபேக்டர். டி ஃபேக்டர் நமக்கு தெரியும் எக்ஸ் பக்கத்துல அதாவது பி ஸ்கொயர் பி பக்கத்துல உள்ளது மைனஸ் 1 இருக்கு இங்க மைனஸ் 2 இருக்கு. இந்த கூட இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 தான். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரணும். ஆட் பண்ணா மைனஸ் 1 வரும். இப்போ 1 2 சார் என்ன செஞ்சலாம் 2 போடலாம். ரெண்டுலயுமே என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரணும் கண்டிப்பா மைனஸ் வரணும். ஆட் பண்ணா மைனஸ் வரணும். இப்ப நான் என்ன செஞ்சலாம் மைனஸ் இங்க b இங்க என்ன செஞ்சுமே b. அப்ப ஆன்சர் என்ன வரணும் p + 1 p - 2 16 இன்டு p + 1 இங்க என்ன போடுறமே p - 2 னு போடுறோம். இப்போ இத வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா p இன் அடிப்படையில் என்ன சொல்லணும் ஆராய சொல்லிருக்காங்க. மூலங்களின் தன்மை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதை கண்டுபிடிக்க போறேன். இங்க p + 1 இருக்கு இங்க p - 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து b = - 1 b = 2 அது வந்து எப்படி ஆச்சுனா p + 1 = 0 போடுறோம். பிளஸ் 1 அதை சேர்க்கும் போது - 1 மாறிடும். அதே மாதிரி p - 2 = 0 போடும்போது அந்த மைனஸ் 2 போகும்போது பிளஸ் 2 மாறிடும். அப்ப b யோட மதிப்பு மைனஸ் 1 ல இருந்து 2 வரைக்கும் இருக்கலாம் இல்லனா மைனஸ் 15 ல இருந்து 20 வரைக்கும் இருக்கலாம். நான் பாக்ஸ் போட்டு ஆன்சர் என்ன செய்யறேன் அதோட தன்மையை என்ன செய்யறோம் கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் இதுல இருந்து எப்படி எடுக்க போறோம் அப்படினா இங்க உள்ள நம்பர் சப்ஸ் தான் செய்ய போறேன். மைனஸ் 1 இங்க 2 இருக்கு. அப்ப நான் வந்து இதுக்கு முந்தின நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து மைனஸ் 1 ல இருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது 2 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அதுதான் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து இதுல வந்து ஈக்குவேஷன் என்ன இருக்கு p + 1 p - 2 இருக்கு. இப்ப நான் இதெல்லாம் பண்ணலாம் p + 1 னு எழுதுறேன். இங்க p - 2 னு எழுதுறேன். இங்க சேர்த்துறேன் 16 இன்டு என்ன இருக்கு p + 1 p - 2 இருக்கு. அதுதான் எழுதியிருக்கேன் எழுதிட்டேன். இங்க ரூட்ஸ் என்ன ரூட்ஸ் ஆன்சர் வரும் அப்படிங்கறத நான் எழுதிக்கிறேன் காமிக்கிறேன். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் 1 வரைக்கும் ஒரு நம்பர் எடுக்கணும். நான் இப்போ மைனஸ் 2 எடுக்கிறேன். இப்போ நான் இதுல மைனஸ் 2 பிளஸ் 1 போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் தான் கிடைக்கும். இங்க மைனஸ் 2 போடும்போது மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் தான் கிடைக்கும். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ஏன்னா ரெண்டும் மல்டிப்ளை தான் இருக்கு. ரெண்டு எப்படி இருக்கு மல்டிப்ளை. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறிடும் பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா ரியல் ரூட்னு அர்த்தம். பிளஸ் வந்துச்சுன்னா
real root. அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா மையங்கள் மையத்திலே பெற்றுவோம். மையத்தை தான் real சொல்றோம். மை ரியல் போட்டேன். அடுத்து -1 ல இருந்து 2 வரைக்கும் எடுப்போம். -1 ல இருந்து 2. அதாவது -1 ல 2 எடுக்க கூடாது. அது உள்ள என்ன நம்பர் தான் எடுக்கணும். இப்ப நான் 0 எடுக்கறேன்னா 1 எடுக்கணும். இப்ப நான் 1 எடுக்கறேன்னா 1 + 1 ஆன்சர் என்ன இருக்கும்? 2 னு இருக்கும். பிளஸ் தான் கிடைக்கும். அப்ப இது பிளஸ். இப்ப நான் இதல 1 எடுக்கறேன். -2 கண்டிப்பா மைனஸ் தான் கிடைக்கும். இப்ப பிளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படினா ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் கிடைக்கும். அப்ப எனக்கு வந்து மைனஸ்ல கிடைக்கும் போது அது என்ன இதுனா இமேஜினரி. இமேஜினரினா கலப்பெண் மூலங்களை பெற்றிருக்கும்னு சொல்லலாம். தமிழ் அர்த்தம்னா கலப்பெண் மூலங்களை பெற்றிருக்கும். அடுத்து மூணாவது தாவு 2 ல இருந்து இன்ஃபினிட்டி வரை 2 ல இருந்து இன்ஃபினிட்டி வரை 2 சேர்க்க கூடாது. 2 க்கு அடுத்த நம்பர் இன்ஃபினிட்டி தான் எழுதிருக்காங்க. பிளஸ் ல உடனே அப்போ 3 எழுதினா அப்படினா 3 + 1 4 கிடைக்கும். பிளஸ் தான் கிடைக்கும். இங்க நான் 3 எழுதுறேன். 3 - 2 பிளஸ் தான் கிடைக்கும். அப்போ பிளஸ் இன்டு பிளஸ் ஆன்சர் என்னது? பிளஸ். அப்போ இதுவும் என்னது? ரியல் தான். இதுவும் என்னது? ரியல். இன்னும் ஒண்ணே கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ நான் p க்கு பதிலா -1 ஓ q க்கு பதிலா b க்கு பதிலா இன்னொன்னு என்ன கொடுத்தோம் அப்படினா -2. அப்போ +2 எடுத்துட்டேன் அப்படினா கண்டிப்பா என்ன கிடைக்கும்? இப்போ நான் இதுக்கு பதிலா -1 போறேன். கண்டிப்பா 0 தான் கிடைக்கும். இதெல்லாம் -1 போடும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். 0 - -3. 0 கூட நான் அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஒருவேளை நான் இப்ப 2 போறேன் அப்படினா 2 - 2 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்ப 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்னது? 0 தான் கிடைக்கும். அப்படி 0 வந்துச்சு அப்படினா ஈக்குவல் ரூட்ஸ், அதாவது சமமான மூலங்களை பெற்றிருக்கும்னு சொல்லலாம். ஈக்குவல் ரூட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.